மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க கேட்கலாம். ஜீவானந்தம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? மயிலாடுதுறையில் நேற்று இரவு முதல் மழை விட்டுவிட்டு அதிகமாக பெய்து வருகிறது. நேற்று இரவு வந்து கனத்த மழையாக சுமார் 11 மணிக்கு மேல் கனத்த மழை பெய்து வருவதால் இன்று காலை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து ஏபி மகாபாரதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். அதன்படி மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. தொடர் கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடர் கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நேற்று முதலே புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வந்து மழையானது பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழையானது இதுவரை பெய்து வருகிறது. காரைக்காலின் நெடுங்காடு, நிறைவுப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர் கனமழையானது இரவு முதல் பெய்து வருகிறது. இதன் காரணமாக காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையானது இன்று காலை வந்து அந்த அறிவிப்பு வெளியாகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாளை இந்த மழை தொடர்ந்து நீடிக்குமானால் நாளையும் இந்த விடுமுறையானது நீடிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ். கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக மயிலாடுதுறையில் மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர்.